அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில் அமீன் வஅலா ஆலிஹி வஸஹாபிஹி அஜ்மாயீன். அம்மா பாத், ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம். ஃபகால அஸ்ஸா வஜல் ஃபில் குர்ஆனில் கரீம் வலகத் யஸ்ஸன்னல் குர்ஆன லிதிக்ர் ஃபஅல் மின் முதக்கிர். ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹைருக்கும் அன் தஅல்லமல் குர்ஆன வஅல்லமஹு அவ் கமா கால அலைஹி வஸலாத்து வஸலாம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அல் குர்ஆனை ஓத தெரியாத மக்களுக்கு அல் குர்ஆனை தஜ்வீத் முறைப்படி வாசிப்பது எப்படி என்ற ஒரு தொடர் வகுப்பின் ஊடாக நாம் சில விடயங்களை பகிர்ந்து கொண்டு வருகின்றோம். அதன் வரிசையில் 20வது தொடர் அஹம்துலில்லா 20 தொடருக்கு நம்ம வந்திருக்கோம். அஹம்துலில்லா அல்லாஹுக்கு பெரிய கிருபை செய்யணும், அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக நம்ம இருக்கிறோம். 20 தொடர் வரைக்கும் கொஞ்சம் கூட சளைப்பு இல்லாமல் இந்த தொடரை பார்த்து வரக்கூடிய மக்கள் உங்களுக்கும், அதாவது கொஞ்சம் கூட சளைப்பு அடையாமல் நான் நடத்தக்கூடிய எனக்கும் அல்லாஹ் அதிக கூலி வழங்குவனாக என்ற துவா செய்தவனாக இந்த பாடத்தை ஆரம்பிக்கிறேன் இன்ஷாலா. அன்பார்ந்த சகோதரிகள், இப்போ நம்ம புது சட்டத்துக்குள்ளே போகிறோம் ஓகேங்களா. இதுக்கு முன்னாடி பார்த்ததுலாம் சாதாரணமாக பேசிக்கில் பார்த்துருவோம் ஓகேங்களா. இப்போ இது இது இந்த அதாவது இந்த 20க்கு அப்புறம் தான், 20க்கு அப்புறம் இருக்கக்கூடிய சில பாடங்கள் தான் கொஞ்சம் பிரதானமான, அதாவது முக்கியமான பாடங்கள் ஓகேங்களா. நல்லா கவனிங்க, நல்லா கவனிச்சதான் உங்களுக்கு வழங்கும். இந்த சட்டங்கள் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சாதான் இந்த இன்ஷாலா தஜ்வீத் முறைப்படி ரமலான் கூட குர்ஆனை எடுத்து ஓத முடியும் ஓகேங்களா. நம்ம பாடத்துக்குள்ள போறோம். என்ன என்ன சிறப்புனா கொஞ்சம் பாருங்க அந்த பாடத்துல. ஆரம்பத்தில் நம்ம என்ன பார்த்தோம், அதாவது வவ்வல் மார்க்ஸ் மட்டும்தான் நம்ம உச்சரிச்சுட்டு வந்தோம் ஓகேங்களா. அந்த வவ்வல் மார்க் எந்த எழுத்துக்கு மேலே இருக்கோ அந்த எழுத்துக்கு மட்டும்தான் நம்ம அந்த அந்த உச்சரிப்பு கொடுத்தோம் ஓகேங்களா. அதே மாதிரி தான், அதே மாதிரி தான் ஆனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எழுத்துக்களாக வரும் ஓகேங்களா. நான் போன பாடத்தை 19வது பாடத்தை சொன்னேன் பார்த்தீங்களா, அதாவது எழுத்து வடிவில் இருக்கும் ஆனால் ஓசி வடிவில் இருக்காத, அதாவது ப்ரொனன்சியேஷன் வராது. அதே மாதிரி தான் இந்த படத்தில் வந்திருக்கு. 20வது பாடம், நல்லா கவனிங்க. நான் வாசிக்கிறேன், என் கூட சேர்ந்து வாசிங்க ஓகேங்களா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம். ஊ தூ, வாவு பக்கத்தில் ஒரு அலிஃப் இருக்குல்ல, அந்த அலிஃப் சைலண்ட் ஓகேங்களா. அந்த அலிஃபு சைலண்ட்டாக இருக்கும், அது வந்து இழுக்கெல்லாம் தேவையில்ல, சாதாரணமாக வரும் அலிஃபு, அதை வந்து கண்டுகொள்ள தேவையில்ல ஓகேங்களா. ஊ தூ ஊ தூ ஓகேங்களா. அந்த அலிஃப் வந்து சைலண்ட்டு, அந்த அலிஃப் ப்ரொனவுன்ஸ் பண்ண தேவைக்கூடாது ஓகேங்களா. அந்த அதாவது எழுத்து வடிவில் இருக்கும், ஓசி வடிவில் இருக்காது ஓகேங்களா. ஊ தூ சொல்லுங்க, ஊ தூ ஊ தூ. அதே மாதிரி தான் ஃபுல்லாக அந்த படம் ஃபுல்லாக அந்த அலிஃப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அலிஃப் ஃபுல்லாக சைலண்ட்டு, அந்த அலிஃபை வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ண தேவையில்லை ஓகேங்களா. திருப்பி சொல்லுங்க, ஊ தூ ஊ தூ. அத்தை பாருங்க, ஹு ஜூ ஹு ஜூ. திருப்பி சொல்லுங்க, ஹு ஜூ ஹு ஜூ ஓகேங்களா. அதான் பாருங்க, கு லு கு லு. திருப்பி சொல்லுங்க, கு லு கு லு ஓகேங்களா. அடுத்து பாருங்க, ஷ ரவ் ஷரவ் ஓகேங்களா. ஷ ரவ் ஷரவ். அதுவே பாருங்க, ம ஷவ் ம ஷவ் சொல்லுங்க, ம ஷவ் ம ஷவ் ஓகேங்களா. அதுக்கப்புறம் அ தௌ அ தௌ சொல்லுங்க, அ தௌ அ தௌ. திரு சொல்லுங்க, அ தௌ அ தௌ. அது பாருங்க, கா நூ சொல்லுங்க, கா கா போகுது அலிஃபுன்னா அந்த அலிஃபு கொஞ்சம் இழுக்கணும் ஓகேங்களா. கா நூ சொல்லுங்க, கா நூ. திரு பாசிங்க, கா நூ. அத்தை பாருங்க, காலு சொல்லுங்க, கா 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 போ கா போகுது அலிஃபு தான் இழுக்கணும் ஓகேங்களா. காலு அந்த வாவு பக்கத்தில் இருக்கிற அலிஃப் சைலண்ட் ஓகேங்களா. பாலு பாருங்க, ஜா ஓ சொல்லுங்க, ஜா ஓ. வாவு பக்கத்துல இருக்கிற அலிஃப் சைலண்ட் ஓகேங்களா. ப்ரொனவுன்ஸ் பண்ண தேவையில்ல, ப்ரொனவுன்ஸ் பண்ண தேவையில்ல, இழுக்கும் தேவை. அந்த அலிஃப் வந்து சும்மா சீண்டே தேவையில்ல, அந்த அலிஃபை சும்மா தான் இருக்கும். ஜா ஓ சொல்லுங்க, ஜா ஓ. அடுத்த பாருங்க, ஹா தூ சொல்லுங்க, ஹா தூ ஓகேங்களா. அதான் பாருங்க, கா தூ சொல்லுங்க, கா தூ. திருப்பி வாசிங்க, கா தூ. திருப்பி வாசிங்க, கா தூ. அடுத்த பாருங்க, கா கா மூ வாசிங்க, கா மூ. திருப்பி சொல்லுங்க, கா மூ. அடுத்தது பாருங்க, அ ர ஃபு ஓகேங்களா. அ ர ஃபு சொல்லுங்க, அ ர ஃபு. திருப்பி சொல்லுங்க, அ ர ஃபு. திருப்பி வாசிங்க, அ ர ஃபு. அடுத்தது பாருங்க, கஃபரு சொல்லுங்க, க ஃப ரு கொஞ்சம் இழுக்கணும் ஓகேங்களா. கஃபரு இப்படி சொல்லுங்க, கஃபரு. அடுத்து பாருங்க, சாதகு சொல்லுங்க, ஃப த கு கொஞ்சம் இழுக்கணும் ஓகேங்களா. சாதகு இப்படி சொல்லுங்க, சாதகு. அடுத்து பாருங்க, க
கதபு சொல்லுங்க, கதபு கதபு வாசிங்க, கதபு திருப்பி சொல்லுங்க, கதபு அத்திரு பாருங்க, பலமு பலமு திருப்பி சொல்லுங்க, பலமு வாசிங்க, பலமு மு கொஞ்சம் இருக்கணும் ஓகேங்களா, பலமு திருப்பி சொல்லுங்க, பலமு அத்த பாருங்க, ச ஜ து ஓகேங்களா, து கொஞ்சம் இருக்கணும், ச ஜ து சொல்லுங்க, ச ஜ து திருப்பி சொல்லுங்க, ச ஜ து அடுத்தது பாருங்க, அமி லு லு கொஞ்சம் இருக்கணும் ஓகேங்களா, அமி லு சொல்லுங்க, அமி லு திருப்பி வாசிங்க, அமி லு அடுத்த பாருங்க, நக மு சொல்லுங்க, நக மு மு கொஞ்சம் இருக்கணும் ஓகேங்களா, நக மு திருப்பி சொல்லுங்க, நக 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 மு கொஞ்சம் நல்லா மோட்டாவா, நக மு சொல்லுங்க, நக மு திருப்பி வாசிங்க, நக மு ஓகேங்களா, நான் மேலேருந்து வாசிக்கலாம் கவனிங்க, அந்த அலிஃப்லாம் சீண்டே தேவையில்ல, இப்போ என்ன வேறு வாவு பக்கத்தில் இருக்கிற அலிஃப் வந்து சைலண்ட் ஓகேங்களா, ஊ தூ சொல்லுங்க, ஊ தூ ஹூ கு லூ ஷ ரவ் ம ஷவ் ஓகேங்களா, அ தௌ கானு காலு ஜஉ ஹது காது காமு அரஃபு கஃபரு ஸதகு கதபு பலமு சஜது அமிலு நகமு ஓகேங்களா, கீழே பாருங்க, கீழே ஒரு அதாவது அதே மாதிரி தான் மேலே இருக்கிற மாதிரி தான், அதாவது அலிஃப் வாவ் யா இந்த மாதிரி அதாவது மேலே ஒரு எழுத்து இல்லாமல் வந்துச்சுன்னா நம்ம சீண்ட தேவை ஓகேங்களா, இந்த எழுத்து நம்ம முன்னாடி எப்படி வாசிட்டு வந்தோமோ அதே மாதிரி தான் வாசிக்கணும் ஓகேங்களா, அது கீழே பாருங்கள், கீழே ஒரு எழுத்து இருக்கும் மேலே ஒரு எழுத்து இருக்கும் பார்த்தீங்களா, இந்த ரெண்டு எழுத்தும் ஒரே ப்ரொனன்சியேஷன் அதாவது ஒரே ஒரே உச்சரிப்பு கொண்டது தான் ஓகேங்களா, உங்களுக்கு விளங்கப்படுறதுக்காக அந்த கிதாப் இந்த கிதாபோட ஆசிரியர் இந்த கீழே எழுதியிருக்காங்க ஓகேங்களா, இந்த கீழே உச்சரிக்க போகிறதும் மேலே உச்சரிக்க போகிறதும் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா, கன்ஃபியூஸ் ஆக தேவையில்ல, ஹுதன் சொல்லுங்க, ஹுதன் அதாவது யா சைலண்ட் ஓகேங்களா, அந்த யா சைலண்ட்டு கீழே அலிஃப் சைலண்ட் ஓகேங்களா, இழுக்கெல்லாம் தேவையில்ல, ஹுதன் அது இந்த யா அலிஃப் வாவ் இந்த மூணு எழுத்து வரும், அந்த மூணு எழுத்து மேலே அதாவது சிம்பிள் வவல்ஸ் மார்க் இல்லாமல் இருக்கும், அந்த மூணு எழுத்து மட்டும் நல்லா அவதானித்து கவனித்து கொண்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா, நான் வாசிக்கிறேன் பாருங்க, ஹுதன் கீழே பாருங்க, அதே உதன் தான் இருக்கும் ஓகேங்களா, அந்த அலிஃப் வச்சு வரும் மேலே யா வச்சு வருது பார்த்தீங்களா, அந்த எழுத்துக்கள்லாம் சைலண்டான எழுத்துக்கள் ஓகேங்களா, ஹுதன் சொல்லுங்க, ஹுதன் அதை பாருங்க, ஹசன் கீழே பாருங்க, அதே அதன் தான் ரெண்டுமே ஒரே உச்சரிப்பு தான் ஓகேங்களா, ஹசன் திருப்பி வாசிங்க, ஹசன் அதை பாருங்க, ஒபுஹன் அதே மாதிரி லுஹன் பார்த்தீங்களா, அந்த கீழே ஒரு அலிஃப் வச்சு வருது பார்த்தீங்களா, மேலே மேலே யா வச்சு வருது, கீழே அலிஃப் வச்சு வருது, கீழே ஃபுல்லாக அலிஃப் வச்சு தான் வந்து மேலே ஃபுல்லாக யா வச்சு வருது பாருங்க, இந்த ரெண்டுமே அந்த அதாவது அந்த அலிஃப் சீனை தேவையில்ல யாவும் சீனை தேவையில்ல, நம்ம எந்த இடத்துல அந்த பபுல் மார்க்ஸ் அதை நான் இருக்கோ அந்த இடத்த மட்டும் ப்ரொனவுன்ஸ் பண்ணி அதாவது அந்த எழுத்த மட்டும் உச்சரித்து போனால் நல்லது ஓகேங்களா, அதாவது பபுல் மார்க் இல்லாத எழுத்துக்கெல்லாம் உச்சரிக்க தேவையில்ல, அதான் இந்த பாடத்தோட ஷார்ட் ஃபார்ம் சொல்லுங்க, ஹுதன் அடுத்த பாருங்க, ஹசன் அசன் அசன் அதுக்கு பாருங்க, புஹன் 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 சொல்லுங்க, புஹன் புஹன் அத்த பாருங்க, சுதன் சுதன் சொல்லுங்க, சுதன் சுதன் அத்த பாருங்க, சுவன் 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 அதுக்கு பாருங்க, மு சம் அதாவது முசம்மன் ஓகேங்களா, முசம்மன் சொல்லுங்க, முசம்மன் முசம்மன் அதாவது மேலே ஷத்தாக இருக்குது பார்த்தீங்களா, அதாவது டபிள்யூ மாதிரி இருக்குல்ல, அது வந்து ரெண்டு எழுத்து ரெண்டு வாத்தி உச்சரிக்கணும், நம்ம ஆரம்பத்தில் சொல்லணும்ல, ஆரம்ப பாடத்தை கவனிச்சு வந்தீங்கன்னா நல்லா தெரியும், அந்த எழுத்தை மட்டும் ரெண்டு எழுத்து அதாவது ரெண்டு மீம் இருக்கிற மாதிரி நம்ம மேக்ஸில் ஸ்கொயர் பண்ணி பார்க்கணும், ரெண்டுக்கு மேலே ரெண்டுக்கு மேலே ஸ்கொயர் இருந்துச்சுன்னா அதுக்குள்ளே ரெண்டு ரெண்டு இருக்குன்னு படித்தோம்ல ஆரம்ப அதே மாதிரி தான் இல்லை, மேலே ஷத்தா மாதிரி அதாவது டபிள்யூ மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே அது வந்துச்சுன்னா அது மீம் ரெண்டு மீம் இருக்குது ஓகேங்களா, ரெண்டு வாத்தி ப்ரொனன்ஸ் பண்ணுவோம் மீம் முதல் வாத்தி நம்ம அதான் மூ சம் முசம் அதை மீமை சேர்த்தாச்சு இன்னொரு மீம் இருக்கு மண் ஓகேங்களா, முசம் மண் ஓகே திருப்பி சொல்லுங்க, முசம் மண் வாசிங்க, மு சம் மண் முசம் மண் அதே மாதிரி தான் பாருங்க, ஹுதன் கீழே ஹுதன் ஹசன் கீழே பாருங்க ஹசன் லூஹன் கீழே லூஹன் அலிஃப் சைலண்ட் யா சைலண்ட் ஓகேங்களா, சுதன் கீழே சுதன் அதே மாதிரி தான் இருக்கு அலிஃப் சைலண்ட் யா சைலண்ட், சுவன்
அதே மாதிரி தான் இருக்கு பாருங்க. கீழே அலிஃப் யாருக்கு, கீழே அலிஃப் இருக்கு ஓகேங்களா. சூவன் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். முசம்மன் கீழே, கீழே யாருக்கு, மேலே அலிஃப் இருக்கு. இந்த ரெண்டு மாதிரி வரும் ஓகேங்களா. குர்ஆன்ல ரெண்டு மாதிரி வந்தால் ஒரே அதே மாதிரி ஒரே மாதிரி தான் வாசிக்கணும் ஓகேங்களா. கன்ஃபியூஷன் ஆக தேவையில்ல. இந்த குர்ஆன் இந்த பாடத்தை நல்லா பார்த்துக்கோங்க. இந்த நம்ம குர்ஆன் வாசிக்க சொல்ல இந்த மாதிரி எழுத்துக்கெல்லாம் வரும் நடுவு நடுவில் ஓகேங்களா. அதே மாதிரி உச்சரிச்சு போனால் பிரச்சனை வராது ஓகேங்களா. ஞாபகம் வச்சுக்கணும். ஞாபகம் வைக்க வேண்டியதான் இங்கே பெரிய பிரதானமான ஒரு விஷயம் ஓகேங்களா. வாசிக்கிறங்கள்லாம் கவனிங்க. ஹுதன், ஹதன், லூஹன், சூதன், சுவன், முசம்மன் ஓகேங்களா. அடுத்த பக்கத்தை பாருங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம். அடுத்த பக்கத்தை பாருங்கள். அதே மாதிரி தான் போன பாடத்தை பார்த்த மாதிரி தான் நம்ம அடுத்த பக்கத்தையும் பார்க்க போகிறோம். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது பாருங்கள். ஊது, அதாவது ஊது அழு பார்த்தீங்களா, பக்கத்தில் அவா பக்கத்தில் அலிஃப் இருக்குது பார்த்தீங்களா. ஊது அந்த அலிஃப் சைலண்ட் ஓகேங்களா. ஊது அழு சொல்லுங்க. ஊது அழு, ஊது அழு திரிவாசிங்க. ஊது அழு திரிவாசிங்க. ஊது அழு ஓகேங்களா. அடுத்த பார்த்தீங்கன்னா அந்த வாவு அதுக்கப்புறம் அலிஃப் அக்கம் தால் இருக்குது பார்த்தீங்களா. வாதன் படிக்கிறோம். வாத் அதாவது வா பக்கத்தில் அலிஃப் இருக்குது பார்த்தீங்களா. நம்ம ஆரம்பத்தில் படித்த பார்த்தீங்கன்னா வா பக்கத்தில் அலிஃப் அதாவது இருந்துச்சுன்னா வா கொஞ்சம் இழுத்து படிக்கணும் படித்தோம் பார்த்தீங்களா. அந்த சட்டம் இங்கே பிறந்தது ஓகேங்களா. நம்ம ஆரம்பத்தில் படிச்சுட்டு வந்தது இந்த இங்கே பிறந்தது. இந்த சட்டங்கள் வந்து கொஞ்சம் மாறிட்டே வரும். நல்லா கவனிங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஏதாவது குர்ஆன் தஜ்வீதோட ஃபார்மேட்டில் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா. ஆரம்பத்தில் நம்ம படித்தது வந்து வாவ் பக்கத்தில் வெறும் அலிஃப் மட்டும் இருக்கும். அலிஃப் பக்கத்தில் ஒன்றுமே இருக்காது. அதெல்லாம் இழுத்து படித்தோம். இப்போ வந்து அந்த வாவ் பக்கத்தில் அலிஃப் வந்ததுனால வாவை இழுக்கக்கூடாது. அது பக்கத்தில் பாருங்கள் அந்த இது வந்திருக்கு பார்த்தீங்களா. தால் மேலே சுக்குன்னு போட்டு வந்திருக்குல்ல, அதுக்குள்ளே சேர்க்கக்கூடிய அதுக்குள்ளே சேர்க்க வேண்டிய சூழ்நிலை காரணமாக அந்த வாவோட அலிஃப் வந்து சைலண்டாக மாறிடும் ஓகேங்களா. வத்துன்னு தான் படிக்கணும். வாதுன்னு படிக்கக்கூடாது ஓகேங்களா. வத்துன்னு தான் வாசிக்கணும் ஓகேங்களா. வாசிக்கலாம் பாருங்கள். வத் அழு இந்த பக்கம் இருக்கிற வாவு அலிஃப் சைலண்ட் ஓகேங்களா. வா அந்த அலிஃப் சைலண்ட் ஆயிரும். அப்போ இதை சேர்க்கணும். வத்து வாத்துன்னு படிக்கக்கூடாது ஓகேங்களா. திருப்பி சொல்கிறேன் நல்லா கவனிங்க. வாத்துன்னு இழுத்து படிக்கக்கூடாது, வெறும் வத்து தான் படிக்கணும் ஓகேங்களா. வத் அழு சொல்லுங்க. வத் அழு திருப்பி வாசிங்க. வத்து அழு சொல்லுங்க. வத்து வாதுன்னு படிக்கக்கூடாது. திருப்பி திரும்பி உங்களுக்கு ஞாபகம் வருத்துறேன். வாது அழுன்னு படிக்கக்கூடாது, வத் அழுன்னு தான் படிக்கணும் ஓகேங்களா. வத் அழு திருப்பி சொல்லுங்க. வத் அழு அடுத்தது பாருங்க. வெறும் அலிஃப் மட்டும் அலிஃபு லாஸ் எழுத்தா இருந்தா லாஸ் எழுத்தா இருக்கு பாத்தீங்களா. அப்ப மட்டும் கொஞ்சம் இழுக்கும். அதாவது மேல தன்வின் வரும். அது போக புரியும். இப்போ இந்த பாடத்தில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. அப்போ எக்ஸ்பிளைன் பண்ணால் உங்களுக்கு குழம்பிடும். அதனால் இந்த கித்தாபோட ஆசிரியர் எப்படி பாடத்தை தொகுத்துக்கிறாங்களோ அதே தோரணையில் உங்களுக்கு கொண்டு போகிறோம் ஓகேங்களா. அது ஃபத்தகோன்னு படிக்கணும். பாப்பக்கத்துக்கு அடி சைலண்ட் ஆயிரும் ஓகேங்களா. ஃபத்தகோ சொல்லுங்கள். ஃபாத்தகோன்னு படிக்கக்கூடாது, ஃபத்தகோன்னு தான் படிக்கணும். திருப்பி திருப்பி ஞாபகம் வந்துடும் ஓகேங்களா. அடி சைலண்ட் ஆயிரும். ஃபத்தகோ வாசிங்க. ஃபத்தகோ அது பாருங்க. இரக்க அழு அலிஃப் சைலண்ட். இரக்க அழு திரும்ப சொல்லுங்க. இரக்க அழு அடுத்து பாருங்க. வறுக்க அழு வார்க்க அழுன்னு படிக்கக்கூடாது. வா பக்கத்துல இருக்கிற அலிஃப் சைலண்ட் ஓகேங்களா. வறுக்க அழு திரும்ப சொல்லுங்க. வர்க்க அழு வர்க்க அழு சொல்லுங்க. வர்க்க அழு வர்க்க அழு அடுத்தது பாருங்க. கீழே யோக்க ரா சொல்லுங்க. யோக்க யோக்க ரா அதாவது மேலே அம்சா இருக்குது பார்த்தீங்களா. அம்சாவும் அலிஃப் ஒன்று தான். சில நேரத்தில் அந்த அம்சா வந்து எழுத்து வந்து மூணு எழுத்துக்கு மேலே தான் வரும் ஓகேங்களா. அந்த மூணு எழுத்துக்கு மேலே வந்தால் நம்ம அம்சாவோடைய ப்ரொனன்சியேஷன் தான் உச்சரிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அதாவது அந்த அம்சா வந்து எந்தெந்த எழுத்துக்கு மேலே வரும்னா அலிஃப் மேலே வரும், அதுக்கப்புறம் வாவ் மேலே வரும், அதுக்கப்புறம் யா மேலே வரும். அந்த மூணு எழுத்துக்கு மேலே அந்த அம்சா வந்துச்சுன்னா அந்த வாவ் நம்ம மேலே இருக்கிற அம்சா உச்சரிப்பை மட்டும்தான் நம்ம உச்சரிக்கணும் ஓகேங்களா. இந்த அலிஃப் அம்சா ஏற்கனவே ஒன்றுன்னு சொல்லிட்டோம் ஓகேங்களா. இந்த வாவ் மேலே அம்சா வந்துச்சுன்னா நம்ம அம்சா மேலே அதாவது அம்சாவோட உச்சரிப்பு தான் உச்சரிக்கணும். அதே மாதிரி யா மேலே அம்சா வந்துச்சுன்னா யா உச்சரிப்பு உச்சரிக்கக்கூடாது, அம்சாவோட உச்சரிப்பு தான் உச்சரிக்கணும் ஓகேங்களா. அதே மாதிரி தான் இங்கே பாருங்கள். இயக்கு ரா அதாவது அலிஃப் மேலே அம்சா இருக்குது தெரியும் பாருங்க. நல்லா ஊற்று பார்த்து தெரியும். அதாவது யோக்க ரா ஓகேங்களா. ரா அப்படிதான் ஏக்க ரா ஓகேங்களா. சொல்லுங்க. யோக்க ரா சொல்லுங்க. யோக்க ரா தெரிவாசிங்க. யோக்க ரா அடுத்தது பாருங்க. வாக்க ரா அதாவது வாவ் இழுக்கூடாது. வாக்கு ரா அதாவது வாக்கு ராகுன்னு படிக்கக்கூடாது. வாக்கு ரா என்ன படிக்கணும். வாவ் பக்கத்தில் இருக்கிற அலிஃப் சைலண்ட். வாக்க ரா சொல்லுங்க. வாக்க ரா திரிவாசிங்க. வாக்க ரா வாசிங்க.
வாக்க ரா ஓகேங்களா, அத பாருங்க. சு அதாவது சுஜ் து ஓகேங்களா, சுஜ் து சுஜ் து வாசிங்க, சுஜ் து சொல்லுங்க, சுஜ் து திருப்பி வாசிங்க, சுஜ் து திருப்பி சொல்லுங்க, சுஜ் து சுஜ் து. அடுத்தது பாருங்க, வஸ் ஜுத், அது வாஸ் வா பக்கத்தில் அலிஃப் இருக்கிறது இல்லை, வாஸ் ஜூதுன்னு படிக்கூடாது, வஸ் ஜூத் தான் படிக்கணும் ஓகேங்களா. வா பக்கத்தில் இருக்கிற அலிஃப் சைலண்ட், வஸ் ஜூத் சொல்லுங்க, வஸ் ஜூத் திருப்பி சொல்லுங்க, வஸ் ஜூத் திருப்பி வாசிங்க, வஸ் ஜூத் ஆக பாருங்க. ஒன் போர் சொல்லுங்க, ஒன் போர் திருப்பி வாசிங்க, ஒன் போர் திருப்பி சொல்லுங்க, ஒன் போர் ஓகேங்களா. ஆக பாருங்க, ஃபன் போர், அதாவது ஃபா பக்கத்தில் இருக்கிற அலிஃப் இருக்கனால அலிஃப் சைலண்ட்டு இந்த சுக்குன் வரக்கூட ஜாயின் பண்ணணும், ஃபன் ஓகேங்களா. ஃபன் உபோர் சொல்லுங்க, ஃபன் ஒப்போர் ஃபன் ஓர் சொல்லுங்க, திருப்பி சொல்லுங்க, ஃபான் ஓர்னு படிக்கக்கூடாது, திருப்பி சொல்கிறேன், ஃபான் அது ரெண்டு விதமாக வாசிக்கிறேன், எப்படி படிக்கக்கூடாதுன்னு வாசிட்டு காமிக்கிறேன், எப்படி படிக்கணும்னு சொல்கிறேன் ஓகேங்களா. ஃபான் போர்னு படிக்கக்கூடாது, ஃபன் போர் தான் படிக்கணும் ஓகேங்களா. ஃபன் ஒப்போர் ஃபன் போர் சொல்லுங்க, ஃபன் போர் ஃபன் போர் ஓகேங்களா. மேல வாத்தி வாசி காமிக்கிறேன் நல்லா கவனிங்க. உத்உ வத்உ இத்தகு ஃபத்தகு இர்கஉ வர்கஉ யக்ரஉ வக்ரஉ உஸ்ஜுத் வஸ்ஜுத் உம்புர் ஃபன்புர் ஓகேங்களா. கீழே பாருங்க, கீழே அதே மாதிரி தான் இருக்கு பாருங்க. அவ்வாஹு சொல்லுங்க, அவ்வாஹு மோட்டாவை கொஞ்சம் உச்சரி, அந்த அதாவது மேலே மேலே ஹா ஆ உடைய உச்சரிப்பு வந்து அல்லா உடைய வந்து அதாவது அல்லாஹ் படி சொல்ல மேலே இருக்கிற ஹா சிம்பிளுக்கு பார்த்தீங்களா, அவ்வாஹ் அதாவது அல் ஹா ஊ வந்துச்சுன்னா கொஞ்சம் மோட்டாக படிக்கணும், ஈ வந்துச்சுன்னு வச்சிங்களேன் கொஞ்சம் சைலண்டாக படிக்கணும் ஓகேங்களா. அந்த அல்லாஹ் அல்லாஹ் மட்டும் உச்சரிக்க சொல்ல, அல்லாஹு கொஞ்சம் மோட்டாவா அல்வாஹு ஓகேங்களா. அத்தை பாருங்க, ஹத்த மாஹுன்னு படிக்கக்கூடாது, ஹத்த மவ்வாஹு அதாவது அந்த ஃபத்தா அதாவது ஃபத்தா சொல்லுவாங்க அரபியில், அந்த ஃபத்தா மேலே கோடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த சிம்பிள் வந்துச்சுன்னு வச்சிங்கன்னா அல்லாவை கொஞ்சம் மோட்டாவா அதாவது பெருசாக உச்சரிக்கணும். ஹத்தமல்லாஹும் வாசிக்கூடாது, ஹத்த மவ்வாஹு ஓகேங்களா. அந்த கொஞ்சம் மோட்டா அதாவது கொஞ்சம் வாய் என்ன சொல்கிறது கொஞ்சம் பெருசாக உச்சரிக்கணும் ஓகேங்களா. ஹத்தமல்லாஹும் வாசிக்கூடாது ஓகேங்களா, ஹத்தமவ்வாஹு ஹத்தமல்லாஹு வாசிக்காம ஹத்தமவ்வாஹு கொஞ்சம் மோட்டாவா அல்லாஹோட கம்பீர தோற்றம் தெரியணும் இல்லை ஓகேங்களா. ஹத்தமவ்வாஹு ஓகேங்களா, அலிஃப் சைலண்டு ஹத்தமல்லாஹுன்னு வாசிக்கூடாது ஓகேங்களா. எப்படி வாசிக்கக்கூடாதுன்னு வாசிச்சுட்டு காமிக்கிறேன், எப்படி வாசிக்கணும்னு வாசிச்சுட்டு காமிக்கிறேன் ஓகேங்களா. ஹத்தமல்லாஹுன்னு வாசிக்கக்கூடாது, ஹத்தமவ்வாஹு கொஞ்சம் மோட்டாவா வாசிக்கணும் ஓகேங்களா. ஹத்தமவ்வாஹு அந்த அலிஃப் மீன் பக்கத்தில் இருக்கிற அலிஃப் சைலண்டு ஓகேங்களா சொல்லுங்க, ஹத்தமவ்வாஹு. அடுத்தது பாருங்க, அல்ஆலமீன சொல்லுங்க, அல்ஆல ஐன் பக்கத்துல அந்த இதுக்கு பாத்தீங்களா மத்து இழுக்கணும் ஓகேங்களா. அல்ஆலமீன வாசிங்க, அல்ஆலமீன திருப்பி சொல்லுங்க, அல்ஆலமீன அதுபாங்க, ரப்பில் ஆலமீன ரப்பில் பில் சாதாரண ஓகேங்களா. ரப்பில் ஆலமீன பி பக்கத்துல இருக்கிற அலிஃப் இருக்கு பாத்தீங்கன்னா அலிஃப் சைலண்ட்டு எங்க வவுல் மார்க் இருக்கோ அங்க எப்படியே ஜாயின் பண்ணிடணும் ஓகேங்களா. ரப்பில் ஆலமீன சொல்லுங்க, ரப்பில் ஆலமீன திருப்பி வாசிங்க, ரப்பில் ஆலமீன சொல்லுங்க, ரப்பில் ஆலமீன வாசிங்க, ரப்பில் ஆலமீன. அடுத்தது கீழே பாருங்க, அல்லதீன சொல்லுங்க, அல்லதீன திருப்பி வாசிங்க, அல்லதீன திருப்பி சொல்லுங்க, அல்லதீன. அடுத்தது பாருங்க, சிராத்தல்லதீன சிர அது மேல இருக்கிற அதாவது ரா சத்தம் வரும் ஸ்பிரிண்டிங் மிஸ்டேக், ரா கொஞ்சம் இழுக்கணும் ஓகேங்களா. சிராத்தல்ல அதாவது இங்க இருக்கிற அலிஃப் சைலண்ட் ஆயிரும் ஓகேங்களா. சிராத்தல்லதீன சிரா ரா பக்கத்துல அலிஃப் வந்தா கொஞ்சம் இழுக்கணும் ஓகேங்களா. சிராத்தல்லதீன சொல்லுங்க, சிரா அதாவது சிரா அது மேல பிரிண்டிங் மிஸ்டேக் விட்டு விட்டு போயிடுச்சு
நான் எப்படி வாசிக்கிறேன் ராவுடைய ஆவுடைய உச்சரிப்பு போடணுங்க ஓகேங்களா. பக்கத்துல இருக்கிற அலிஃப் இருக்குல்ல சைலண்ட் ஆயிரும். சொல்லுங்க சிரா சிராசல்லதீன அத்த பாருங்க. அல் மகபூபி வாசிங்க. அல் மகபூபி ஓகேங்களா. அல் மகபூபி திருப்பி சொல்லுங்க. அல் மகபூபி திருப்பி சொல்லுங்க. அல் மகபூபி திருப்பி வாசிங்க. அல் மகபூபி அடுத்தது பாருங்க. பைரில் அதாவது ரா பக்கத்துல அலி சைலண்டாரும் ரில் ஓகேங்களா. லாம் கூட சேர்த்துடணும். பைரில் மகபூபி திருப்பி வாசிங்க. பைரில் மகபூபி திருப்பி சொல்லுங்க. பைரில் மகபூபி திருப்பி வாசிங்க. பைரில் மகபூபி ஓகேங்களா. அடுத்து பாருங்க. அல் கைபி சொல்லுங்க. அல் கை அல் கைபி வாசிங்க. அல் கைபி அடுத்தது பாருங்க. யூமினூன பில் கைபி அதாவது பி பை அதாவது பக்கத்துல இருக்கிற அலிஃப் சைலண்ட் ஆயிரும் ஓகேங்களா. யூமினூன பில் கைபி பில் கைபி அதான் பி ஓகே அலிஃப் சைலண்ட் ஆயிரும். யூமினூன பில் கைபி அது வந்து உச்சரிக்க வர அது எழுத்துல அலிஃபில் இருக்கு பார்த்தீங்கன்னா அலிஃப் ஓசியில் அதாவது எழுத்து வடிவில் இருக்கு ஓசி வடிவில் இல்லை இருக்குது ஓகேங்களா. யோ அதாவது யோமினூன பில் கைபி ஓகேங்களா. பி பா பக்கத்துக்கு அலிஃப் சைலண்ட் ஆயிரும். யோமினூன பில் கைபி திருப்பி சொல்லுங்க. யோமினூன பில் கைபி அடுத்து பாருங்க. அல் கிதாபு வாசிங்க. அல் கிதாபு திரும்ப சொல்லுங்க. அல் கிதாபு ஓகேங்களா. அடுத்து பாருங்க. ஜாலிக்கல் காஃப் பக்கத்துல அலிஃப் சைலண்ட் ஓகேங்களா. ஜாலிக்கல் கல் காஃப் இல்லாம சேர்த்துணும் ஓகேங்களா. பக்கத்துல அலிஃப் சைலண்ட். ஜாலிக்கல் கிதாபு வாசிங்க. ஜாலிக்கல் கிதாபு சொல்லுங்க. ஜாலிக்கல் கிதாபு ஓகேங்களா. விளங்குதா. அடுத்து பாருங்க. கீழே அல் முஃப் சொல்லுங்க. அல் முஃப்லிஹூன திருப்பி வாசிங்க. அல் முஃப்லிஹூன சொல்லுங்க. அல் முஃப்லிஹூன சொல்லுங்க. அல் முஃப்லிஹூன விளங்குதா. அல் முஃப்லிஹூன அடுத்த பாருங்க. இந்த மீம் பக்கத்துல அடி சொல்ல வேண்டும் ஓகேங்களா. ஹுமுல் ஃபுல் ஹுமுல் முஃப்லிஹூன ஹுமுல் அதாவது அலிஃப் சைலண்ட் லாம் ப்ரொனவுன்ஸ் பண்ணும் ஓகேங்களா. ஹுமுல் முஃப்லிஹூன வாசிங்க. ஹுமுல் முஃப்லிஹூன திருப்பி சொல்லுங்க. ஹுமுல் ஹுமுல் முஃப்லிஹூன திருப்பி சொல்லுங்க. அடுத்து அடுத்த பாருங்க. பாபா அலிஃப் சைலண்ட் ஓகேங்களா. இஷ்டரவ் வாசிங்க. இஷ்டரவ் திருப்பி சொல்லுங்க. இஷ்டரவ் திருப்பி வாசிங்க. இஷ்டரவ் இஷ்டரவ் ஓகேங்களா. அடுத்தது பாருங்க. அல்லதீன அஷ்டரவ் ஓகேங்களா. நூன் பக்கத்துக்கு அலிஃப் சைலண்ட். நஷ்டரன் வாசிக்கிறது நஷ்டரவ் தான் படிக்கணும் ஓகேங்களா. அல்லதீன அஷ்டரவ் ஓகேங்களா. அல்லதீன அஷ்டரவ் இந்த வா பக்கத்துல இருக்கிற அலிஃப் சைலண்ட் ஓகேங்களா. அல்லதீன நாஷ்னு படிக்கக்கூடாது நஷ்னு தான் படிக்கணும். அல்லதீன அஷ்டரவ் அடுத்து பாருங்க. கீழே அதாவது வாவு பக்கத்துல அலிஃப் சைலண்ட் வாசிங்க. சொல்லுங்க. திருப்பி வாசிங்க. திருப்பி வாசிங்க படிங்க. விளங்குதா. அடுத்து பாருங்க. இந்த பக்கம் வாவு வாவு பக்கத்துல அலிஃப் சைலண்ட் ரப்பக்கும் ஓகேங்களா. இங்க ரெண்டு எழுத்து இருக்கு. வஅபுது ரப்பக்கும் இந்த பக்கத்துல வாவு பக்கத்துல அலிஃப் சைலண்ட் ஓகேங்களா. வஅபுது ரப்பக்கும் வாசிங்க. வஅபுது ரப்பக்கும் விளங்குதா. வஅபுது ரப்பக்கும் அடுத்து பாருங்க. அல் காரியத்து சொல்லுங்க. அல் காஃபு கொஞ்சம் இழுக்கணும் ஓகேங்களா. அல் காரியத்து சொல்லுங்க. அல் காரியத்து திருப்பி வாசிங்க. அல் காரியத்து அடுத்து பாருங்க. மீம் அதாவது இந்த
ரெண்டு அலிஃப் இருக்கு இந்த விளங்குதா இங்க, அதாவது மீம் மா மா மீம் பக்கத்தில் ஒரு அலிஃப் இருக்கு, இந்த பக்கம் ஒரு அலிஃப் இருக்கு, விளங்குதா? மால் காரியான்னு வாசிக்கூடாது, மல் காரியா, அதாவது விளங்குதா? அந்த அந்த சேர்க்கக்கூடிய எழுத்து இருக்கு பாத்தீங்களா, ப்ரொனவுன்ஸ் பண்ணக்கூடிய எழுத்துக்கு வந்து சேர்த்துடணும், சேர்த்தோன்னா பக்கத்துல இருக்கிற அலிஃப் எல்லாம் சைலண்ட் ஆயிரும். மல் காரியத்து சொல்லுங்க, மால் காரியத்துன்னு வாசிக்க கூடாது, விளங்குதா? மல் காரியத்துன்னு தான் வாசிக்கணும், சொல்லுங்க. மல் காரியத்து, திருப்பி சொல்லுங்க, மல் காரியத்து, திருப்பி வாசிங்க, மல் காரியத்து, கீழே பாருங்க, அல் யௌமில் ஆஹிரி, வாசிங்க, படிங்க, அல் யௌமில், அங்க மீம் பக்கத்து அலிஃப் சைலண்ட் ஓகேங்களா, அல் யௌமில் ஆஹிரி சொல்லுங்க, அல் யௌமில் ஆஹிரி, திரும்பி வாசிங்க, அல் யௌமில் ஆஹிரி, அது ஆ பக்கத்து மத்திரிகள்லாம் இழுக்கணும் ஓகேங்களா, அல் யௌமில் ஆஹிரி, திரும்பி வாசிங்க, அல் யௌமில் ஆஹிரி, அடுத்தது பாருங்க, ஆமன்னா பில்லாஹி ஓகேங்களா, பில்லாஹின்னு படிக்கணும், பில்வாயும், அதாவது ஈ சத்தம் வந்தால் அல்லாவை சுருக்கிடணும், ஆ சத்தம் வந்தால் அல் ஆ சத்தமும் ஊ சத்தம் வந்துச்சுன்னு வச்சிங்களா, அல்லாவை கொஞ்சம் மோட்டவாக சொல்லணும் ஓகேங்களா, ஆமன்ன பில் ஆமன்னா பில்லாஹி சொல்லுங்க, ஆமன்னா, இந்த பக்கம் இருக்கிற நூனை இழுக்கணும் ஓகேங்களா, ஆமன்னா பில்லாஹி وبال يوم الاخر சொல்லுங்க, آمنا بالله وبال يوم الاخر, திரிபாசிங்க, آمنا بالله وبال يوم الاخر, ஆ கொஞ்சம் இருக்கீங்களா, பில் வபில் அலிப் சைலண்ட், வபில் யௌமில் இந்த பக்கம் அலிப் சைலண்ட், ஆஹிரி சொல்லுங்க, ஆமன்னா பில்லாஹி வபில் யௌமில் ஆஹிரி, வாசிங்க, ஆமன்னா பில் அண்ணானு இழுக்கணும், நூனை இழுக்கணும் ஓகேங்களா, ஆமன்னா, சனியா பாய் சொல்ல ஆமன்னா இழுக்கணும் ஓகேங்களா, ஆமன்னா பில்லாஹி வபில் யௌமில் ஆஹிரி, அடங்குதா, திருப்பி வாசி நல்லா கவனிங்க, ஆமன்னா பில்லாஹி வபில் யௌமில் ஆஹிரி ஓகேங்களா, கீழே வாசிறேன், அதாவது ஹுவல் கஃபூருல் வதூது அப்படிதான் ஆரம்பத்தில் படிக்கணும் ஓகேங்களா, ஹுவல் கஃபூருல் வதூது ஓகேங்களா, வதூது இழுக்கணும், தூ இழுக்கணும், தூ சாதாரமா, ஹுவல் கஃபூருல் வதூது சொல்லுங்க, ஹுவல் கஃபூ கொஞ்சம் இழுக்கணும் ஓகேங்களா, உவல் கஃபூ அப்புறம் ரூல் ஒரு ரா பக்கத்து அலிஃப் சைலண்ட், ரூல் வ து கொஞ்சம் இழுக்கணும், அதுக்கப்புறம் வர து வந்து சாதாரணமாக சொல்லணும் ஓகேங்களா, உவல் கஃபூ ரூல் வ து து சொல்லுங்க, உவல் கஃபூ ரூல் வ து து, திருப்பி வாசிங்க, உவல் கஃபூ ரூல் வ து து, திருப்பி சொல்லுங்க, உவல் கஃபூ ரூல் வ து து, விளங்குதா, அடுத்தது பாருங்க, ஹு அதாவது வஹுவல் காஹிரு சொல்லுங்க, வஹு அது வா பக்கத்தில் அலிஃப் சைலண்ட், வஹுவல் கா, கா கொஞ்சம் இழுக்கணும், ஹை சாதாரமாக வரும் ஓகேங்களா, வஹுவல் காஹிரு சொல்லுங்க, வஹுவல் காஹிரு சொல்லுங்க, வஹுவல் காஹிரு, திருப்பி வாசிங்க, வஹுவல் காஹிரு, அல் காஹிரு, வஹுவல் காஹிரு வாசிங்க, வஹுவல் காஹிரு விளங்குதா, மேல இருந்து வாசிக்கிறோம் பத்தி நல்லா கவனிங்க, அல்லாஹு கதமல்லாஹு அல் ஆலமீன ரப்பில் ஆல, ரப்பி கொஞ்சம் மோட்டாவா, ரப்பில் ஆலமீன அல்லதீன صراط الذين الغيب المغضوب غير المغضوب المغضوب غير المغضوب مغضوب الغيب يؤمنون بالغيب
அல்கைபி யுக்மினூன பில்கைபி அல்கிதாபு ذَلِكَ الْكِتَابُ الْمُفْلِحُونَ هُمُ الْمُفْلِحُونَ اشْتَرَوْا الَّذِينَ اشْتَرَوْا وَاعْبُدُوا رَبَّكُمْ الْقَارِعَةُ مَا الْقَارِعَةُ الْيَوْمِ الْآخِرِ آمنا بالله وباليوم الآخر آمنا بالله وباليوم الآخر هو الغفور الودود هو الغفور الودود هو القاهر அதான் இந்த பாடத்தை கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். இந்த இருவராத்தோட நல்லா வீட்டில் காஞ்சி பயிற்சி பண்ணி பாருங்க, ஓகேங்களா? இந்த குரான் ஓத தெரியாத நண்பர்களுக்கு இந்த வீடியோ லிங்க்களை ஷேர் பண்ணுங்க, அது மூலியமாக நன்மைகளை சம்பாதித்துக் கொள்ளலாம். இன்ஷால்லா வரக்கூடிய பாடத்தை நல்லா உன்னிப்பாக கவனிங்க. நம்ம வரக்கூடிய காலங்களில் சட்டத்தை, அதாவது தஜ்வீத் சட்டத்தை நோக்கி போக போறோம், ஓகேங்களா? இந்த பாடத்தை முடிச்சு கொள்கின்றேன். வாஹு தாவன் அலி அஹமதுல்லாஹி ரபுல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.